நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஜோஷ்வா டிவி நேயர்களுக்கு மாலை வணக்கத்தை சங்கீர்த்தன வார்த்தையின் நேரத்தின் வழியாக தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். சற்று நேரம் நாம் தியானத்திற்கொண்டு எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீத புஸ்தகத்தில் 63 அதிகாரத்தில் 2 வசனத்தை வாசிக்க கேட்போம். இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். அப்படியே தலையை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்தேன். பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்தேன். உம் வல்லமையையும் மகிமையையும் ஆண்டவரே நான் கண்டேன். பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்தேன். உம் வல்லமையையும் மகிமையையும் ஆண்டவரே நான் கண்டேன். பக்தனாகிய தாவீது இப்படியாக 63 சங்கீதத்தில் 2 வசனத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டுகொண்டேன் என்று கர்த்தராகி ஆண்டவரே உம்மை நோக்கி செபித்திருக்கிறாரப்பா, உம்மை நோக்கி கூப்பிட்டு இருக்கிறாரப்பா. ஆண்டவரே நாங்களும் இப்படியே உம்மை பார்க்க ஆசையாயிருக்கிறோம், உம்முடைய குரலை கேட்க வாஞ்சையாயிருக்கிறோம், நீர் பேசும்படி வாஞ்சையாயிருக்கின்றோம். அப்பா உம்முடைய வல்லமை உம்முடைய மகிமை வெளிப்பட வேண்டும் என்று செபிக்கின்றோம். இந்த ஜோஷ்வா டிவி நேயர்களுக்கு நீர் கொடுக்கிற வசனத்தை இந்த வேளையிலே என்னை மறைத்து நீர் கொடுக்கும்படியாக நான் செபிக்கின்றேன். அப்பா உம்முடைய வார்த்தைகள் வல்லமை உள்ளவைகள், உம்முடைய வார்த்தைகள் அற்புதங்களை அடையாளங்களை அதிசயங்களை செய்யக்கூடியவைகளாக இருக்கிறது, சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கக்கூடிய வசனமாக இருக்கிறது. வல்லமை உள்ள வார்த்தை மகிமை நிறைந்த கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட வேண்டும் என்று செபிக்கின்றேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இங்கே பக்தனாகிய தாவீது இப்படியாக சொல்லுகின்றார், இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உம்முடைய வல்லமையையும் உம்முடைய மகிமையையும் நான் கண்டேன். பிரியமானவர்களே, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த வார்த்தையின் நேரம் சங்கீர்த்தன வார்த்தையின் நேரம். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை பாட்டினால் துதிப்பேன் என்று பக்தன் சொல்லுகின்றான். 28 சங்கீதம் என்று நினைக்கிறேன், அதில் 6-7 வசனத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார், கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாயிருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, ஆதலால் நான் சகாயம் பெற்றேன், என் பாட்டினால் அவரை துதிப்பேன். இப்படியாக பாட்டினால் கர்த்தரை துதிக்கக்கூடிய ஒரு மனுஷன் சங்கீதக்காரனாகிய தாவீது. அந்த வசனத்தை நம்ம வாசிக்கிற போது அதை தியானிக்கிற போது பாடாமல் இருக்க என்னால் முடியாது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்தேன். பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்தேன். வல்லமையையும் மகிமையையும் ஆண்டவரே நான் கண்டேன். உம் வல்லமையையும் மகிமையையும் ஆண்டவரே நான் கண்டேன். இப்படி வசனத்தை சொல்லிட்டு நான் உம்முடைய மகிமையை கண்டேன், உம்முடைய வல்லமையை கண்டு கொண்டேன்,
ஆனால் அவனுக்குள்ள ஒரு ஆசை, உம்மை நான் பார்க்கணும், பரிசுத்த ஸ்தலத்தில் கர்த்தரை பார்க்கணும். என் இள வயது தொடங்கி இதுவரைக்கும் என்னோடு கூட இருக்கிற தேவனாகிய கர்த்தரை பார்க்கக்கூடிய ஒரு வாஞ்ச, ஒரு ஆசை. அதனால் என்னை ரட்சித்தவர், அவர் என்னை ரட்சித்தவர், என்னை விடுவித்தவர், என்னை உயர்த்தினவர், என் ஆத்துமா தொய்யும் போதெல்லாம் நான் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து என்னுடைய தாழ்ந்த நிலையில் இருந்து கூப்பிடுகிற போது என் சத்தத்தை கேட்டவர், என் கால்களை வலுவாதபடி காத்தவர், என் கால்களை கண்மலையின் மேல் உயர்த்தினவர், நிறுத்தினவர் என்று கர்த்தராகிய தேவனை இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது உயர்த்தியிருக்கிறான். என்னை உயர்த்தின உம்மை நான் பார்க்க வேண்டும், என்னை மேன்மைப்படுத்தின உம்மை நான் மேன்மைப்படுத்த வேண்டும், அதனால் உம்மை நாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாஞ்ச. ஆனால் உம்மை நான் பார்க்க முடியாட்டாலும் பரவாயில்லை, உம்முடைய வல்லமையை நான் பார்க்கிறேன், உம்முடைய மகிமையை நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி பக்தனாகிய தாவீது தன்னுடைய அனுபவத்திலே சொல்கிறான். அதற்கு மேலுள்ள வசனத்தில் இந்த வார்த்தைகளை தாவீது சொல்லி பாடி நமக்கு முன்மாதிரியாக வைக்கின்ற ஒரு நிலை, அவனுடைய மனநிலை எப்படி இருந்தது, அவன் இருந்த இடம் எப்படிப்பட்ட இடம் என்று இங்கே தலைப்பு வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தாவீது யூதாவின் வனாந்திரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம் அப்படி நாங்கள் தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை அடுத்து 1வது வசனத்தில் தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தில் இருந்து என் ஆத்துமா உம்மில் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமோ உம்மையே வாஞ்சிக்கிறது. காரணம் அந்த இந்த ஜபத்தை, இந்த பாடலை அவன் பாடுகிற போது, விண்ணப்பம் பண்ணுகின்ற போது அவன் இருந்த இடம் ஒரு வறண்ட நிலம், தண்ணீரற்ற ஒரு நிலம், விடாய்த்த ஒரு சூழ்நிலை, தனித்து விடப்பட்ட ஒரு நிலை. இப்படிப்பட்ட நிலையில் இருந்து தான் தாவீது கர்த்தரை தேடியிருக்கிறான். எப்படி தேடியிருக்கிறான், தேவனே சத்தமிட்டு தேடியிருக்கிறான், நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். பாருங்க, அதிகாலையிலே தேடக்கூடிய பழக்கம் உடைய மனுஷனாக இருந்தான் தாவீது. அதனால தான் சங்கீதத்தில் 23 சங்கீதத்தில் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று விசுவாச அறிக்கை இடுகிறான். விசுவாச அறிக்கை இடுகிற ஒரு தாவீது, வீர முழக்கம் இடுகிற ஒரு தாவீது, நம்பிக்கையை கர்த்தர் மேல் வைத்திருந்த தாவீது. என் வில்ல நம்ப மாட்டேன், என் பட்டயத்தை நம்ப மாட்டேன், என் ஈட்டியை நம்ப மாட்டேன், என்னுடைய சொந்த பந்தங்களை, என்னுடைய இராணுவ வீரர்களை நம்ப மாட்டேன், என்னுடைய நம்பிக்கை நான் காலையிலே தேடுகிற தேவனாகிய கர்த்தர், என்னுடைய வாஞ்சை என்னை உயர்த்துகின்ற, என்னை நடத்தி வருகின்ற கர்த்தர் மேல் என்னுடைய ஆசை என்று இப்படி சொல்லுகின்றான். பரிசுத்த ஸ்தலத்திலே உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உம்முடைய வல்லமையையும் மகிமையையும் நான் கண்டுகொண்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதனால் இந்த நாட்களில் ஜோசுவா டிவி நேயர்களே, உங்களுக்கு இந்த வார்த்தைகள் நேராக கடந்து வந்திருக்கிறது. நம்முடைய ஆசை எங்கே இருக்கின்றது? காலமே கர்த்தரை தேடக்கூடிய ஆசை இருக்கிறதா? காலையிலே செபிக்கக்கூடிய ஒரு ஆசை இருக்கிறதா? காலையிலே வேத வசனத்தை எடுத்து ஒரு வார்த்தைகளோ இந்த இருதய பலகைக்குள்ள எடுத்து வைப்போம், இது என்னை நடத்தும், நான் நடக்கக்கூடிய வழிகளை எனக்கு காட்டும் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு வாஞ்சை இருக்கிறதா? என்னுடைய நாள் நாளுக்கு நாள் தாவீதை போல என்னுடைய காலங்கள் திருப்தி அடையக்கூடிய, ஒரு விருத்தி அடையக்கூடிய, உண்டாக்கக்கூடிய நிலையை கொடுக்கிற கர்த்தரை தேடக்கூடிய ஒரு நிலை, ஒரு மனப்பக்குவம் உங்களுக்குள்ளே இருக்கின்றதா? உங்களுடைய ஆசை எங்கே இருக்கிறது? ஆனால் தாவீது சொல்லுகிறான், என்னுடைய ஆசை கர்த்தருடைய சமூகத்தில், என்னுடைய ஆசை கர்த்தருடைய வேதத்தில், என்னுடைய ஆசை
கர்த்தருடைய நடத்துதலில் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறான். 119 சங்கீதத்தில் கர்த்தாவே நான் உம்முடைய வேதத்தில் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுதும் அது என் தியானம் என்று சொல்லுகின்றான். இப்படி ஒரு நிலை, ஒரு மனப்பக்குவம் நமக்குள்ள இருக்கிறதா நாம் ஆராய்ந்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். 119 சங்கீதத்தில் உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமாயிருக்கிறது, என் பாதைக்கு அது வெளிச்சமாயிருக்கிறது, உம்முடைய நீதி நியாயங்களை நான் காத்து நடப்பேன் என்று ஆணையிட்டேன், நான் அதை நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகின்றான். இப்படிப்பட்ட ஒரு மனநிலை உங்களுக்குள்ளே இருக்கிறதா? அப்படிப்பட்ட மனநிலையை உங்களுக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்றுதான் இப்படியாக பக்தனாகிய தாவீது பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க நான் ஆசையாயிருந்தேன், உம்முடைய வல்லமையையும் உம்முடைய மகிமையையும் நான் கண்டேன், எதிரிகளோ பகைவர்களோ விரோதிகளோ எனக்கு எதிராக என்னை சுற்றி கொண்டு இருந்தாலும் என்னை நெருக்கி கொண்டு இருந்தாலும் நான் தேடுவது என்னுடைய வாஞ்சை ஒன்றே ஒன்றுதான், தேவரீருடைய பரிசுத்த ஸ்தலம், தேவரீருடைய பாதம், தேவரீருடைய வல்லமை, தேவரீருடைய மகிமை. இந்த நிலைக்குள்ளே நாம் வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். அப்படிப்பட்ட மன பக்குவத்தை உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கின்றேன். அதனால தான் இந்த வார்த்தைகளை சங்கீதத்தோடு பாடல்களோடு உங்களோடு என் நேரத்தை செலவிடுகிறேன். அப்படிப்பட்ட மன பக்குவத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க நான் விரும்புகின்றேன். லூக்கா சுவிசேஷத்தில் 15:16 அங்கே இளைய குமாரன் என்ற ஒரு மனுஷனை பார்க்குறோம், ஒரு தகப்பனுக்கு. அதை வாசிக்கலாமா? லூக்கா சுவிசேஷம் 15:16 ஒரு மனுஷனை நம்ம பார்க்க போகிறோம். அந்த மனுஷனுக்குள்ள ஒரு இருந்த ஒரு ஆசையை வெளிப்படுத்துகிறான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான், ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. இப்படியாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சுவிசேஷத்திலே தன்னுடைய ஒரு தகப்பனை பற்றியும் ரெண்டு பிள்ளைகளை பற்றியும் இப்படியாக இயேசு சுவிசேஷத்தை அறிவித்து ஒரு மனுஷனுக்குள்ளிருந்த நிலையினாலே, அவன் கீழ்ப்படியாத சூழ்நிலையினாலே, தகப்பன் சொல்லை கேட்காததினாலே, தூர தேசத்திற்கு போனதினாலே, சொத்து சுகத்தை இழந்ததினாலே, அவன் தரித்திரமான ஒரு நிலை உண்டான போது, தனித்து விடப்பட்ட ஒரு நிலை வந்த போது, பன்றி மேய்க்கின்ற ஒரு தொழிலிலே சேர்ந்து விடுகிறான். அங்கே அவனுக்கு உணவு கிடைக்கவில்லை, சரியானபடி பராமரிப்பு அவனுக்கு இல்லை. அவனுடைய உள்ளம் உணர்ந்து பார்த்தது, ஐயோ, என் தகப்பனுடைய வீட்டிலே வேலைக்காரர்கள் பூர்த்தியாய் சாப்பிடுகிறார்கள், அவர்கள் எவ்வளவு உயர்ந்த வஸ்திரம் தரித்து கொண்டிருக்கின்றார்கள், எவ்வளவு ஒரு குறையில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், ஆனால் நானோ இங்கே பசியினால் சாகிறேன் என்று அந்த பன்றியின் தவிடு கூட அந்த மனுஷனுக்கு கிடைக்காத ஒரு நிலையில் தகப்பன் வீட்டை நோக்கி பார்க்கிறான், எண்ணி பார்க்கிறான். அந்த வேளையில் அவன் மனம் திரும்பி தகப்பனிடத்திற்கு போவேன் என்று சொல்லி முடிவெடுத்த போது தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தான். அவனுக்கு நிறைவானது கிடைத்தது, உயர்ந்த வஸ்திரம் கிடைத்தது, தகப்பனின் அன்பு கிடைத்தது, சாப்பாடு கிடைத்தது, அங்கே சந்தோஷம் உண்டானது. அதே போல லூக்கா சுவிசேஷத்தில் இன்னொரு சம்பவத்தை கூட நம்ம வாசிக்கலாம். 16:2 ஒரு ரெண்டு மனுஷரை கூட நம்ம பார்க்கலாம். 20:20 கூட வாசிக்கலாம். லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்தனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கி. இங்கே பாருங்க, இயேசு சொல்லிய சுவிசேஷத்தில் இங்கு ஒரு விசேஷித்த ஒரு சுவிசேஷம். இதில் 21:16 அவனுடைய மேசையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான், நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று என்று பார்க்கிறோம். அதே இடத்துல அது அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த பின்பு அந்த அதில் பார்த்தீங்கன்னா
பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாருங்க, இங்க ரெண்டு மனுஷரை பார்க்க முடிகிறது. ஒரு தரித்திரன், ஒரு பணக்காரன். தரித்திரன் மிகவும் தாழ்ந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அவனுக்கு உணவு கிடைக்கல, உறவு கிடைக்கல, சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. ஆனால் இன்னொரு மனுஷன், அவன் பெரிய ஓனராக இருக்கிறான், முதலாளியாக இருக்கிறான், பணக்காரனாக இருக்கிறான், சுகபோகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இருவரும் ஒரு நாளிலே மரித்தார்கள். ஆனால் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட ஒரு நிலையிலே பாருங்க, ஐஸ்வர்யவானும் மரித்தானா, இங்கே அந்த லாசருவும் மரித்தானா. 22 ரெண்டு பேரும் மரித்து போனார்கள். ஆனால் இங்கே தரித்திரன் நமக்கு ஏதாவது கிடைக்குமா என்று ஆசையாக இருந்தான். ஆனால் ஐஸ்வர்யவான் ஒன்றுமே நமக்கு தேவையில்லை, நிறைவாக இருக்கிறது என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருந்தான். மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட நிலையில் தரித்திரன் ஆபிரகாம் மடியில் போயிருக்கிறான். இந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் வேதனைப்படுகிறான் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு சொல்லிய இந்த சம்பவம் வாசிக்க கேட்கிற அனைவருக்கும் நன்றாகவே புரிந்து கொள்கிறதா? இயேசு சொல்லிய இந்த சம்பவம் வாசிக்க கேட்கிற அனைவருக்கும் நன்றாகவே புரிந்து கொள்கிறதா? இதை இன்னும் கூட நீங்க விவரமாக அறிந்து கொள்ள மனம் இருக்கிறதா? இதை இன்னும் கூட நீங்க விவரமாக அறிந்து கொள்ள மனம் இருக்கிறதா? இயேசு சொல்லிய இந்த சம்பவம் வாசிக்க கேட்கிற அனைவருக்கும் நன்றாகவே புரிந்து கொள்கிறதா? இதை இன்னும் கூட நீங்க விவரமாக அறிந்து கொள்ள மனம் இருக்கிறதா? கேளுங்க கேளுங்கம்மா, இது இயேசுவுடைய சுவிசேஷம் அம்மா. கேளுங்க கேளுங்கய்யா, இது இயேசுவுடைய சுவிசேஷம் ஐயா. இது உங்க வாழ்க்கையிலே விசேஷித்த நன்மைகளை கொண்டு வரும் ஐயா. இது உங்க வாழ்க்கையிலே விசேஷித்த நன்மைகளை கொண்டு வரும் ஐயா. இயேசு சொல்லிய இந்த சம்பவம் வாசிக்க கேட்கிற அனைவருக்கும் நன்றாகவே புரிந்து கொள்கிறதா? இருக்கும் உணவை பொறுக்கும் வறுமை நிறைந்த ஒருவன் அபிரகாமின் மடியில் இருக்கிறான். இருக்கும் உணவை பொறுக்கும் வறுமை நிறைந்த ஒருவன் அபிரகாமின் மடியில் இருக்கிறான். அனுதினமும் சுகபோகமாய் வாழ்ந்து வந்த ஒரு மனுஷன் நரகமதின் பிடியில் இருக்கிறான். அனுதினமும் சுகபோகமாய் வாழ்ந்து வந்த ஒரு மனுஷன் நரகமதின் பிடியில் இருக்கிறான். கேளுங்க கேளுங்கய்யா, இது இயேசுவுடைய சுவிசேஷம் ஐயா. கேளுங்க கேளுங்கம்மா, இது இயேசுவுடைய சுவிசேஷம் அம்மா. இது உங்க வாழ்க்கையிலே விசேஷித்த நன்மைகளை கொண்டு வரும் அம்மா. இது உங்க வாழ்க்கையிலே விசேஷித்த நன்மைகளை கொண்டு வரும் அம்மா. இயேசு சொல்லிய இந்த சம்பவம் வாசிக்க கேட்கிற அனைவருக்கும் நன்றாகவே புரிந்து கொள்கிறதா? இதை இன்னும் கூட நீங்க விவரமாக அறிந்து கொள்ள மனம் இருக்கிறதா? அதாவது மனிதனாக பிறந்த யாராயிலும் சரி, பெரியோரோ சிறியோரோ, ஏழைகளோ பணக்காரர்களோ, ஞானிகளோ பேதைகளோ, கல்விமான்களோ, ரெண்டு வழிகளுக்கு போக வேண்டியதா இருக்கிறது. ரெண்டு வழிகள், அதிலே ஒரு வழிகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று பரலோகம்,
ஒன்று நரகம். இதிலே நாம் எதை தெரிந்து கொள்ளப் போகிறோம்? இதுதான் கிறிஸ்துவின் சுவிசேஷம். இதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். தேவகுமாரனாக வானத்திலிருந்து இறங்கி வந்தார். சுத்த சுவிசேஷமாகிய தீவ ஒளியை இந்த உலகெங்கும் ஏற்றி வைக்கும்படியாக வந்தார். காரணம், இந்த உலகத்தை உண்டாக்கினவருக்கு இந்த உலகத்தின் முடிவின் சூழல் எப்படி இருக்கும் என்று தெரியும். இந்த உலகம் எப்படி கடைசியாக இந்த உலகம் அழியக்கூடிய நிலையெல்லாம் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு தெரிந்தபடியினாலே நான் உண்டாக்கின என்னுடைய சாயலாக இருக்கின்ற எல்லா மனிதர்களும் என்னோடு கூட வர வேண்டும் என்று சொல்லி ஒரே ஒரு வாஞ்சையினால்தான் சுத்த சுவிசேஷத்தை பரலோக ராஜ்யத்தை குறித்து இப்படியாக பேசி என் பிள்ளைங்க என்னோடு இருக்கணும்னு சொல்லி இப்படிப்பட்ட உவமைகளை ஒவ்வொரு சம்பவங்களை இயேசு அறிவித்திருக்கின்றார். பிரியமானவர்களே, நாம் ஒரு பயணப்பட்டு கொண்டிருக்கின்றோம் இந்த உலகத்திலே. நாம் ஒவ்வொரு ஊருக்கு, பட்டணங்களுக்கு, தேசத்திற்கு பயணப்படலாம், பிரயாணப்படலாம். ஆனால் நமக்கு ஒரு பிரயாணம் உண்டு. இப்போ நாம் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கின்றோம். எங்கே போகிறோம்? எங்கே போய் கொண்டிருக்கின்றோம்? பரலோகத்திற்கு நேராக நம்முடைய பிரயாணமாம், இல்லை நரகத்திற்கு நேராக நம்முடைய பிரயாணமா? இதுதான் இயேசுவுடைய சத்தியம். ரெண்டு மனிதர்களை பார்த்தோம். ஒரு மனுஷன் தரித்திரன், ஒரு மனுஷன் ஐஸ்வர்யவான். இதில் தரித்திரன் மரித்து ஆபிரகாம் மடியில் கொண்டு போய் விடப்படுகிறான். பணக்காரன் மரித்து அங்கே பாதாளத்திலே வேதனைப்படுகிறான். இந்த ரெண்டு இடத்திற்கு, ஒரு இடத்திற்கு நாம் போக போகிறோம். நரகத்திற்கா, பரலோகத்திற்கா? பரலோகத்திற்கு போக வேண்டுமென்றால் கிறிஸ்து இயேசு இரத்தம் நம்மை கழுவியிருக்கிறதா? தினந்தோறும் ஜெபிக்கிறீர்களா? இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படுகிறீர்களா? பரிசுத்தமாக்கப்படுகிறீர்களா? அப்படி பரிசுத்தமாக்கப்பட்டு கிறிஸ்துவை நம்பி வாழுகிற போது நம்ம பரலோகத்திற்கு போக முடியும். இயேசுவை நம்பாதவர்கள் நரலோகத்திற்கு போக முடியும். இதைத்தான் இன்றைக்கு பாடலாக சுத்த சுவிசேஷத்தை ஜோசுவா டிவி மூலமாக அறிவித்து கொண்டிருக்கின்றோம். இரு இடம் நம்மை அழைத்து கொண்டிருக்கிறது. ஒரு இடத்தை இங்கே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நரகமா பரலோகமா, இந்த ரெண்டினிலே ஒன்றுக்கு நாம் போக வேண்டும் தெரியுமா? நரகமா பரலோகமா, இந்த ரெண்டினிலே ஒன்றுக்கு நாம் போக வேண்டும் தெரியுமா? இயேசு சொல்லிய வழிகளில் பரலோகம் போகலாம், சாத்தான் காட்டும் பாதையில் நரலோகம் போகலாம். ஒரு இடத்தை தெரிந்து கொள்ளும் உலக வாழ்வுதா, ஒரு இடத்தை தெரிந்து கொள்ளும் உலக வாழ்வுதான். நரகமா பரலோகமா, இந்த ரெண்டினிலே ஒன்றுக்கு நாம் போக வேண்டும் தெரியுமா? பையூரிலே 10 மாசந்தான், பொய்யூரிலே சில வருஷந்தா. பையூரிலே 10 மாசந்தா, இந்த பொய்யூரிலே சில வருஷந்தா. ஆனால் அந்த மெய்யூரிலே ஆண்டவர் இயேசு கூடவே, ஆனால் அந்த மெய்யூரிலே ஆண்டவர் இயேசு கூடவே வாழப்போறோம். 1000 ஆண்டமா வாழப்போறோம், 1000 வருடமா. அதற்கு இங்கு நீங்க ஆயத்தமா? நரகமா பரலோகமா, இந்த ரெண்டினிலே ஒன்றுக்கு நான் போக வேண்டும் தெரியுமா? பிரியமானவர்களே, இயேசு சொன்ன சுவிசேஷத்தில் ரெண்டு இடத்திற்கு நாம் போகணும். ஒரு இடத்தை நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். கிறிஸ்துவையா, இல்லை இந்த உலகத்தை ஆளுகிற அதிபதியாகிய சாத்தானையா? நரகத்தையா, இல்லை பரலோகத்தையா? ஆபிரகாமின் மடியையா, நரகத்தின் பிடியையா? இந்த உலகத்திலே ஒரு மனிதனை ரெண்டு ஆவிகள் கண்காணித்து கொண்டிருக்கின்றது. ஒன்று பரிசுத்த ஆவி,
ஒன்று அசுத்த ஆவி பரிசுத்த ஆவியின் பாதையிலே இயேசு காட்டிய வழிகளிலே நாம் போகும்போது பரலோக ராஜ்யத்திற்கு போய்விடலாம். இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உம்முடைய வல்லமையையும் மகிமையையும் நான் கண்டேன் என்று பக்தனக தாவீது தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்தினான். நம்முடைய ஆசை இயேசுவை பற்றி இருக்கட்டும். அப்படி நம்ம தலையை தாழ்த்தி ஜெபிக்கலாம். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கின்றவரே, நாங்கள் அன்பு கூறுகின்றவரே, எங்களை உம்மோடு கூட வைத்து கொள்ளும்படியாக அழியாத வாழ்விலே அந்த பரிசுத்தவான்களோடு பங்கு பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையை, ஒரு பரிசுத்தத்தை, ஆண்டவரே ஒரு தகுதியை உம்முடைய இரத்தத்தாலே எங்களுக்கு நீர் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். சுவிசேஷத்தின் வழியாக அந்த அழியாத வாழ்வை கண்டுகொள்ளக்கூடிய ஒரு கிருபைகளை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். கொடுக்கப்பட்ட சத்தியத்தின்படி ஜனங்கள் வாழ்ந்து அந்த பரலோக ராஜ்யத்திலே அந்த பரிசுத்தவான்கள் சபையிலே பங்கு பெற உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.